ஹே கால்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழிலேயே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ எஸ் இன்றைக்கி வந்து பெரிய கோயிலோடய சதை விழா அது எதுக்கு கொண்டாடுறாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ லெட்ஸ் கெட்இன் டு திஸ் வீடியோ ஸோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வந்து தமிழக மக்கள் மனதில் வந்து ராஜராஜ சோழன் மன்னர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அத்தகைய வீரமிக்க புகழ் மிக்க மன்னோட இன்னைக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் ஸோ அவரோட பிறந்த நாளை தான் வந்து நம்ம வந்து சதை விழாவை கொண்டாடுறோம் ஸோ மன்னர் ராஜராஜ சோழன் கட்டி அந்த பெரிய கோயில் வந்து இன்னுமே வந்து அந்த கம்பீரமாக அந்த நீளவானை துளைத்து கொண்டு காட்சி அளிக்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக அந்த பெரிய கோயில் வந்து ராஜராஜ சோழன் சாம்ராஜ்யத்தில் வந்து ஒரு வரலாற்று சூடுன்னே சொல்லலாம் பல்லவர் வீழ்ச்சிக்கு பிறகு கிபி எட்நூற்றி ஐம்பதாம் நூற்றாண்டுல வந்து சோழ பேரரசுக்கு வந்து அடிக்கலிட்டவர் வந்து விஜயராய சோழன் கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வந்து வானவன் மாதவியர் தம்பதியருக்கு வந்து மூன்றாவது மகனாக வந்து அருண்மொழி தேவர் என்ற ராஜராஜ சோழன் வந்து பிறந்தார் சோ மன்னர் ராஜராஜ சோழனுக்கு வந்து ஆதித்ய கரிகாலன்கிற சகோதரனும் குந்தவி தேவி அப்படிங்கிற ஒரு சகோதரியும் வந்து இருக்காங்க பாண்டிய மன்னன் கொன்றதற்காக பழி தீர்க்கும் வகையில் வந்து ஆதித்ய கரிகாலன் வந்து கொல்லப்பட்டதாக திருவாலாங்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்க கல்வெட்டு வந்து சொல்லப்படுகிறதாக சொல்கிறாங்க ஸோ இவரோட மறைவுக்கு பின்னர் வந்து அரசவை பதவிக்கு வந்து குழப்பம் நீடித்தது அந்த சமயத்தில் வந்து அரியாசனை மீது வந்து ஆசை இல்லாத அருண்மொழி தேவர் வந்து என்ன பண்ணார்னா அரசு வாரிசு உரிமையில் வந்து அவரோட சிற்றப்பர் உத்தம சோழனை வந்து மன்னனாக அமற்றினார் அப்புறம் பதினைந்து ஆண்டு ஆட்சிக்கு பிறகு வந்து உத்தம சோழன் மறைவுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து தனது பட்டத்து இளவரசி உலகமாதேவியுடன் வந்து அருண்மொழி தேவர் வந்து அரியாசனத்தில் வந்து அமர்கிறார் அப்புறம் மன்னர் ராஜராஜ சோழன் வந்து தனது ஆண்டு ஆட்சியிலே வந்து சேரன் பாண்டியன் அவங்களெலாம் வந்து வீழ்த்தி அரசனுக்கெல்லாம் அரசன் என்ற வகையில் வந்து ராஜராஜ சோழன் என்ற பெயரை வந்து அருண்மொழி தேவர் வந்து பெற்றார் அப்புறம் வந்து கப்பல் படையை வந்து விரிவாக்கிய ராஜராஜ சோழன் வந்து இலங்கை மாலத்தீவு அப்புறம் இப்போதைய மலேசியா வந்து அப்போ கடாரம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சொர்ணத்தீவுங்கிற இந்தோனேஷியா என்ற இடத்துலலாம் வந்து தனது சோழ பேரரசை வந்து விரிவுபடுத்தினார் ஸோ மன்னர் ராஜராஜ சோழன் வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே வந்து குடவோலை முறை குடவோலை முறைன்னா என்னென்னா ஓட்டிங் மெத்தட் அவர் கூடத்துக்குள்ளே வந்து பேரை எழுதி போட்டு அதில் வந்து அரசவை ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த முறையில் வந்து அரசவை ஆட்களை வந்து அப்போவே வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு ஸோ உலகில் பல நாடுகளில் வந்து ஜனநாயக ஆட்சிக்கு வந்து அடிக்கலிட்டவர் வந்து ராஜராஜ சோழன் தான் சொல்லலாம் ஸோ தீவிர சிவன் பக்தரான ராஜராஜ சோழன் வந்து காஞ்சியில் வந்து ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயில் மாதிரி வந்து தஞ்சாவூர்லேயும் வந்து ஒன்று கட்ட கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிரம்மாண்டமாக வந்து அந்த பெரிய கோயில் வந்து கட்டினார் ஸோ பொறியியல் தொழில்நுட்பம் இதெல்லாம் இல்லாத அந்த காலத்திலேயே வந்து ராஜராஜ சோழன் வந்து இவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக அந்த கோயில் கட்டியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயம் தான் சொல்லலாம் ஸோ தனது ஆட்சி முடிவில் வந்து தன்னோட மகன் ராஜேந்திர சோழனை வந்து அரியாசனத்தில் அமர வைச்சார் பின் கிபி ஆயிரத்தி நூற்றி பதினான்காம் ஆண்டு வந்து இந்த மண்ணுலகை விட்டு வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து பிரிந்தார் ஸோ ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் வந்து இன்னும் பிரம்மாண்ண ராஜராஜ சோழனோட புகழ் வந்து பேசப்பட்டு தான் வருகிறது ஸோ அவரோட பிறந்தநாளை எண்ணி இன்னைக்கு வந்து சதை விழா அப்படிங்கிறது வந்து கொண்டாடுறாங்க ஸோ அவ்வளோதான் வயசு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து சதை விழாவை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்